இறந்த மனிதனின் நடைபயிற்சி அப்படின்னு இஸ்ரேலால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் தான் எக் வாசின்வார். அப்படிப்பட்ட நபர் மறுபடியும் மீண்டெழுந்து ஹமாஸுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கடந்து அமெரிக்கா மிக முக்கியமாக போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கு. அவங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல், இந்தியா இந்த போரை நிறுத்துவதற்கான வேலையை எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான தகவல், ஈரான் இப்போ எப்படி ஆயுதங்களை கொண்டு போய் குவிச்சிருக்கு, அதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் எப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒருபுறம் வந்து யாருக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா மேற்குலக நாடுகள் நேட்டோ அமைப்பு எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படி என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் யாருக்கு ஆதரவாக நிற்கிறது, ஜோர்டான் ஏன் போர்லிருந்து விலகச்சுங்கிற ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கத்தாருடைய எமிர் இருக்கார்ல, அவர்கிட்ட டைரக்டாகவே பைடன் வந்து 80 வயசு ஆனாலும் பரவாயில்ல, ஆள் ஜன நவம்பர் மாதம் வரைக்கும் நான் தானே ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை கொஞ்சம் ஆளை விடுங்கடா, வயசாகி போச்சு, கமலா ஹாரிஸ் வேறு பொறுப்புக்கு அடுத்த வேட்பாளராக பொறுப்புக்கு வரப்போகிறாங்க, நாங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன், ஏன் யா அப்படி போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அமெரிக்காவில் பைடன் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் 2ம் கட்ட முடிவுகள் தான், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே பிளிங்கன் மற்றும் அந்த போர் அமைச்சர் அமெரிக்க காங்கிரஸ் சபை தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பைடன் 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுறாரு இந்த சோனிக் பூம் அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்புல்லா பயன்படுத்தியிருக்காங்களே, அது இஸ்ரேலுடைய கண்ணாடியை கூட உடைக்கல தெரியுமா உனக்கு அப்படின்னு எமீர்கிட்ட சவால் விட்டுருக்காரு பிளிங்கன். தொடர்ச்சியாக நான் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன், உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும், அப்புறம் ஏன் சும்மா சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துறதுக்குன்னு நீங்கள் முயற்சி பண்ணி எங்களுடைய இன்கம்மை தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க, ஏன்னா வர்த்தகம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு, அமெரிக்காவினுடைய வர்த்தகம் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுடைய வல்லாதிக்க சக்திகள்னு சொல்லப்படக்கூடிய எல்லா நாடுகளுடைய வர்த்தகமும் டவுன் ஆயிடுச்சு, ஆனால் ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுறாங்கல்ல கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வர்த்தகங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க எமீர் அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்கன் சைட்லேருந்து முக்கியமான சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஹிஸ்புல்லா அடித்ததில் அந்த சோனிக் பூம் அது இஸ்ரேலுடைய கண்ணாடியை கூட உடைக்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ ஹிஸ்புல்லாவால் எதுவும் செய்ய முடியாதா, ஈரானால் எதுவும் செய்ய முடியாதா, அமெரிக்கா அவ்வளோ பெரிய சக்தியா, இஸ்ரேல் அவ்வளோ பெரிய நாடா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும்ல, அடுத்தடுத்து வர்றேன். இதெல்லாம் நடந்துக்கிறத பார்த்துக்கிட்டு ஜப்பான் வந்து இஸ்ரேலை பார்த்து கடுப்பாயிருக்காங்க. என்ன அப்படின்னா, யோ ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே தான் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும், இப்போ எதுக்கு நீ இஸ்மாயில் கனியை குலவண்ண, இப்போ பாரு அடுத்து எக்யாசின்வர் வந்துட்டார், உன்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்கு. ஜப்பான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்தியா சைட்லேருந்து என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, இஸ்ரேலில் நம்ம ஆளுங்க வந்து இன்ஜினியர்ஸு கட்டுமான தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பேர் போனாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நீ திரும்பி வந்துரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் எப்படி வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடக்கும்போது இந்தியர்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சாங்களோ, இராணுவ உடையெல்லாம் போட்டுக்கிட்டு கட்டடம் கட்டுறவனெல்லாம் வந்து போரில் வந்து ஈடுபடுத்தினார் புட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் இதே வேலையை தான் செஞ்சாருங்கிறாங்க. அப்போ இந்தியர்களை ஏண்டா கட்டட வேலைக்கு போனது தப்பாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறி போச்சு. அங்கிருந்து கதறி கண்ணீர் அடித்து அவங்க வீடியோ எடுத்ததெல்லாம் நம்ம வெளியிட்டோம் இல்லையா. அதே மாதிரியான நிலைமை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. முக்கியமாக வட மாநிலங்களைச் சேர்ந்த கேரளாவும் இருக்கிறதுல தென் தமிழகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க.
அது மட்டும் இல்லை, வட மாநிலங்களை சேர்ந்த உத்தரப்பிரதேஷ் பீகாரில் சேர்ந்தவங்க தான் அதிகமான அளவில் இஸ்ரேல் நாட்டவர் ஹச்சார்ஸ் வந்து இங்கே வந்து தேர்ந்தெடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து 15,000 மேற்பட்டவர்கள் அங்கே இஸ்ரேலில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் மீட்டு கொண்டு வருவதற்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்களுடைய ஆளுங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மோடி சைடில் இருந்து இங்கே கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலையும் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் மீட்கணுமே. இது மட்டும் கிடையாது, போலந்தும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் ஏரியாவிலேருந்து வெளியேற சொல்லிருச்சு. வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, இப்போ அமெரிக்கா யாரோட நட்பு பாராட்டுதோ, யூகே விலகிருச்சு, நான் போரில் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிடுச்சு. ஏன்னா ஸ்டாமர் அவருடைய நாட்டையே பாதுகாக்க முடியல, அதனால் விலகிட்டார். அதற்கு பிறகு ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க சத்தம் இல்லாமல் இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் மெக்ரானும் வாயை திறந்து எதுவும் பேசலை, ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்கு, அது வரைக்கும் நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா மட்டும்தான் கூக்குரலிட்டுக்கிட்டு இருக்கு, போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. எக்வாசின் வர தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு ஈரான் வந்து பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஈரானுடைய ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அணிவகுத்து நின்றுகிட்டு இருக்கு, அது வந்து ரன்னாகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை ஈரான் வந்து ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரிய ரேலி ஒன்று போயிட்டுருக்கு, அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இதெல்லாம் எதிரிகளுக்கு தெரியுமே அப்படிங்கிறத பற்றி அச்சம் இல்லாமல் ஈரான் வெளியிட்டிருக்கு. அப்போ வெளியிடாத ரகசியங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி, இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரான் எல்லா செய்தியும் வெளியிட்டுருச்சு, வெளியிடப்படாத செய்திகள்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அல்ஜசீராவினுடைய ஊடகத்தையே டைரக்டாக கத்தார்லேருந்து டெலகாஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜோர்டான் ஏரியாவுக்கு கொண்டு போய் அல்ஜசீராவினுடைய அந்த ஈவெண்ட்டெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜசீரா பிளான் பண்ணியிருக்கு. அல்ஜசீரா கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், கத்தார் நாடு தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அல்ஜசீராவுக்கு இஸ்ரேலில் தடை விதிச்சிருக்காங்க. அல்ஜசீரா தான் ஏகப்பட்ட செய்திகளை வெளியில் கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட அல்ஜசீரா கத்தாரில் வந்து இப்போது சேட்டலைட்டில் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஜோர்டான்லேருந்து தனது ஒளிபரப்பை செஞ்சுருக்காங்க. ஜோர்டான் இந்த போர்களில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், ஜோர்டானுடைய மன்னர் வந்து கத்தாரோட நெருங்கிய உறவு கொண்டவர், அதன் அடிப்படையில் டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து டெலகாஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற உத்தரவை அல்ஜசீராவுக்கு கொடுத்துருக்காங்கங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இஸ்ரேலுடைய இராணுவத்தில் மிக முக்கியமான நபர் வந்து இந்த டேனியல் ஹகாரி. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இஸ்மாயில் ஹனியேவை நாங்கள் கொண்டுட்டோம் அவர் தலைவராக இருந்ததுனால, எக்வாசின் வர தலைவராக நியமிச்சிருக்கீங்க எதுக்கு, அவரை சாகடிக்கிறதுக்கா அப்படிங்கிற கேள்வியை நக்கலாக கேட்டிருக்காரு. எக்யா சின்வார் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க எக்யா சின்வார் அடுத்து போட்டு தள்ளுவதற்கான வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இறப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு சம்பவமாக கருதிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்கங்கிறது தான் நடக்கக்கூடிய காட்சிகள் மூலிமா புரியுது. இந்த நேரத்தில் ககாரி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஜஸ்ட் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஹமாஸ். அவங்களுடைய இலக்குங்கிறது எக்வாசுனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே வந்து ராக்கெட்டை வந்து கடக்கட கடக்கடன் ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது போல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்திருக்காங்க, அதை ஓஎஸ் மீட்டிங் அப்படிம்பாங்க. அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஈரானுக்கு நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுடைய உளவு அமைப்புகள் எல்லாத்தையும் ஈரானுக்காக கொடுப்போம், டைரக்டாக போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் பாகிஸ்தான் உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கு. ஓஎஸ்சி மீட்டிங்கில் வேறு எந்த நாடும் பெரிய அளவில் பேசலை, பட் இப்போ பாகிஸ்தான் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது ஈரானுக்கு தெம்பூட்டக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுடைய உளவு அப்படிங்கிறது உலகம் அறிந்தது, மொசாட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உளவு நிறுவனம்னா பாகிஸ்தான் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு உளவு நிறுவனத்தை கொண்டிருக்கு பாகிஸ்தான், அவங்க ஈரானுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்காங்கங்கிறது கூடுதல் தகவல். துருக்கியினுடைய திட்டம் என்ன, சவுதி அரேபியாவினுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் ஆர்வமாக இருந்தாங்க அந்த ஓஎஸ்சி மீட்டிங்கில். அதில் துருக்கியினுடைய எர்டகன் தரப்புலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் நேட்டோவில் அங்கத்தினராக இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை நிச்சயமாக ஈரானோடு பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பிட்ட சில நாடுகளை இணைக்கிறதுக்கு துருக்கி தடையாக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த F-16 உள்ளிட்ட அந்த ரக விமானங்கள் எல்லாத்தையுமே துருக்கிக்கு தாரைவாத்து கொடுத்தது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வச்சே ஈரான் அமெரிக்காவை தாக்குறதுக்கான வேலையை செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் துருக்கி சைட்லேருந்து வெளியாகிருக்கு. சவுதி அரேபியா தனது வான்பரப்பை திறந்து விடுவதற்கான வேலையை செய்கிறாங்க, அது யாருக்காக அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வி. அமெரிக்காவோடு அவங்க ஒரு சில ஒப்பந்தங்களும் போட்டிருக்காங்க, அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை சவுதி அரேபியாவில் வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் ஈரானோடும் அவங்க சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, ரெண்டு பேருக்குமே உதவி செய்ய
செய்கிறதுக்கு சவுதி அரேபியா முன் வருமா, இல்லை ஒருவருக்கு உதவியை மறுத்து இன்னொருவருக்கு மட்டும் உதவி செய்ய திட்டம் வகுக்குமா அப்படிங்கிறத இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஓஎஸ்சி மீட்டிங்கில் சவுதி அரேபியா பெரிய அளவிலான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலைங்கிற தகவல் மட்டும் வெளியாயிருக்கு. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. கமலா ஹாரிஸ் யாருக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பெரிய அளவில் அனாலிசிஸ் நம்பர் ஒன்னில் இருக்கு. அந்த வகையில் போர் நிறுத்தத்துக்கு இப்போதைக்கு அமெரிக்கா வந்து தூண்டில் போட்டு விட்டாலும் இஸ்மாயில் ஹனியவை கொலை செஞ்சிட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பதற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் கமலா ஹாரிஸ் யாருக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற கேள்விகள் பெரிய அளவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பும் வந்து சரிப்பா ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த நேருக்கு நேர் விவாதத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஈரான் வந்து பெரிய அளவிலான அட்டாக்கை நடத்த போகிறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து அமெரிக்க தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பொதுவெளியில் பேசும்போது அமெரிக்க எலெக்ஷனை பெரிய அளவில் பாதிக்கும். அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்ரெண்ட்ஸ் முஸ்லீம்கள் எல்லாரையுமே வந்து நிச்சயமாக அடுத்த கட்டமாக அமெரிக்காவில் யார் அதிபர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்க போகுதுங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஹிஸ்புல்லா முழுவதுமாக இஸ்ரேலுடைய நகரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தை முழுவதுமாக அழிப்பதற்கான வேலைக்கு மேப் போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய முதல் அட்டாக் எந்த இடத்துல இருக்க போகுதுன்னா நகரியாங்கிற இடத்துல இருக்க போகுதுங்கிறாங்க. ஸோ நகரியாவை அழித்து விட்டு முழுவதுமாக அந்த நகரை கைப்பற்றி அந்த இடத்துலேருந்து நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு ஹிஸ்புல்லாவினுடைய பெரிய பிளான் வந்து சீக்ரெட் பிளான் தான். பட் அது ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஓப்பனாக ஏன் சொல்கிறாங்க, இல்லை அந்தளவுக்கு செய்தியில் ரொம்ப வீக்காக இருக்காங்களா? ஹிஸ்புல்லாவினுடைய பிளான் ஈரானுடைய பிளான் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது, என்னடா காரணங்கிறது ஒன்றும் புரியல. அதுதான் இங்கே ஷாக்கான ரிப்போர்ட்டாக இருக்குது. சரி, இந்தியாவால் இந்த போரை நிறுத்திட முடியுமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஈரான் வந்து இந்தியா சொன்னால் கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதற்காக அமெரிக்காவும் தூது விட்டுருக்கு. ஆனால் இந்தியா தரப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கிறதுங்கிறது உண்மைதான், நாங்கள் சொன்னால் கேட்பாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் ரைசி கிட்ட எங்களால் எளிமையாக பேச முடியும், இப்போ வந்திருக்கக்கூடிய மசூத் அவர்களிடத்தில் எங்களால் எளிமையாக பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இராஜ் எல்லாக்கி அப்படிங்கிற நபர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மசூத் வந்து மேற்கத்திய ஆதரவாளர்னு சில மேற்குலக நாடுகள் பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மசூத் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமினி அவர்களுடைய துணையோடு இப்போது இந்த மசூத் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும், அது மேற்கத்திய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறாங்க. முழுவதுமாக இஸ்ரேலை முடித்து விடுவதற்கான வேலையை கமினி அவர்கள் செய்கிறாங்க. சுலைமானி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய பெரிய அளவிலான தாக்குதலாக இது இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்னுடைய விருந்தினரின் ரத்தம் ஈரானில் சிந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய யுத்தம்ங்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட்னா, செத்து போனது 40,000 பேர், அந்த 40,000 உசுரை விட இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய உசுறு பெருசான்னு எனக்கு தெரில. பட் தலைவனை இழந்திருக்கக்கூடிய படைகள் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தலைவனுக்காக நடத்தப்படக்கூடிய போர் அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி இறந்த மனிதனின் நடைப்பயிற்சி அப்படின்னு இஸ்ரேலால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நபர் எக்வாசன்வார், அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் அடுத்தடுத்து என்னென்ன அதிரடியான முடிவுகளை எடுத்து போர்க்களத்தில் மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, நன்றி, வணக்கம்.